இயேசுவில் பிரியமானவர்களே, ஒருமுறை ஒரு கிறிஸ்தவ பெண்மணி ஒரு குருவானவரிடம் சந்தித்து, அர்ப்பணிப்பு என்றால் என்ன, எனக்கு அதை பற்றி சொல்ல முடியுமா என்று கேட்டார். அப்பொழுது அந்த குருவானவர் மிக எளிமையான விதத்திலே ஒரு வெற்றுத்தாடை எடுத்து அதை அந்த பெண்மணியிடம் கொண்டு வந்தார். அதை காட்டினார். அதன் கீழே ஒரு கையெழுத்திட்டு அந்த வெற்றுத்தாளை கடவுளிடம் நாம் கொடுத்து, கடவுளே உனக்கு எது விருப்பமோ, உன் சித்தம் எதுவோ அதை நிரப்பிக் கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு என்று சொன்னார். அந்த பெண்மணி உண்மையான அர்ப்பணிப்பின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவளாக அந்த குருவானவருக்கு நன்றி சொல்லிவிட்டு சென்றார். இன்றைய நற்செய்தியிலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பை பற்றியுள்ள நிகழ்வுகளை பார்க்கிறோம். சக்காரியா, எலிசபெத் அம்மாள். திருமுழுக்கு யோவான் பிறந்த பிறகு அவருக்கு பேர் வைப்பதற்காக அவருடைய உறவினர்கள் முதலில் எலிசபெத் அம்மாளை கேட்கிறார்கள். உன்னுடைய கணவர் சக்காரியாவின் பெயரை வைத்து விடுவோமா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது இல்லை இல்லை, நீங்கள் அவருக்கு யோவான் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னார். உடனே இந்த உறவினர்கள் சக்காரியாவை சந்திக்க செல்கிறார்கள். அவர் பேசவில்லை. ஆகவே பேச்சில்லாமல் இருந்த காரணத்தினாலே ஒரு பலகையை கொடுத்து அதிலே அவர் எழுதி அவர்களுக்கு இந்த குழந்தைக்கு யோவான் என்று பெயரிடுங்கள் என்று சொன்னார். ஆக இந்த இருவருமே தங்களுக்கு இறைவன் பணித்ததை, இறைவனுடைய சித்தத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார்கள். சக்காரியாவும் எலிசபெத் அம்மாளும் யோவான் என்று பெயர் சூட்டியது. இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுடைய திருவுளத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? இறை திருவுளம் தான் நம்முடைய அர்ப்பணிப்பின் வெளியாகிறார்கள். அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், அர்ப்பணிப்புக்கு சாட்சியாக நம்முடைய வாழ்க்கையை இருக்கிறார். சக்காரியாவும் எலிசபெத் அம்மாளும் தங்களுடைய அந்த முதிர்ந்த வயதில் கூட விடாமல் தங்களுடைய அர்ப்பணத்தின் அடையாளத்தை வெளிப்படுத்தினார்கள். கடவுளே, பிறந்திருக்கும் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் அர்ப்பணத்தின் அர்ப்பணிப்பின் சின்னங்களாகும்.